நேரில் வணக்கம் நாடுகள் மார்ஷல் மீண்டும் நிகழ்ச்சி வராக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்குது உங்களுக்கு என்ன முடிவுகள் வந்ததுன்னு ஒரு வரலாறு காணாத அளவுக்கான அமோக வெற்றி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் இவி கே எஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார் அதே அப்படியே ஆப்போசிட்டில் சொன்னோம் அப்படின்னா ஒரு வரலாறு காணாத அளவுக்கான ஒரு தோல்வியை அண்ணா திராவிடம் நேற்ற கழகமும் பெற்றிருக்கிறது அதாவது நான் அந்த தொகுதிக்கான தேர்தலில் நான் சொல்கிறேன் அர்னாறு திராவிடம் நேற்றுக்காரங்க ஏறக்குறைய ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளுக்குள்ளே சுருங்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க இருந்து திமுக மேலே இது மாதிரி பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க பணநாயகம் என்றது அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனத்தை வைக்க இவங்க நீங்கள் தானே தேர்தலாம் நேர்மையாக நடக்குது நியாயமாக நடக்குதுன்னு சொன்னீங்கன்னு இவங்க திருப்பி அடிக்க அது ஒரு அந்த கான்வர்சேஷன் அப்படி போயிட்டுருக்கு அது நம்மளுக்கு தேவையில்லாதவன்னு அதை அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கருத்து கணிப்புன்னெலாம் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஊடகங்களில் நாங்கள் போய் களத்தில் போய் எல்லாத்தையும் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு வரோம் மக்களுடைய மனதை அப்படியே போய் அவங்க ஹார்ட்டை பிடிச்சி நாங்கள் கணிச்சிட்டு வரோம் ஸோ இப்படி தான் வரப்போகுது முடிவுகள் இப்படி இருக்க போகுது களம் மாறுது தடம் மாறுது அப்படின்னு நிறைய பேர் ஊடகங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க யூடியூப்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க தான் மிக மூத்த ஊடகவியலாளர்கள்னு சொல்லிப்பாங்க ரொம்ப மேதாவிகள் போல் பேசுவாங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய கணிப்புகள்லாம் இப்போ அம்பலம் ஆயிருக்கு எப்படிப்பட்ட கணிப்புகளை கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு டைம் ரெண்டு டைம் கணிப்புகள் தவறும் அது பிரச்சனை இல்லை நம்ம இப்போ அதுனா கூட விட்டுரலாம் ஆனால் ஒவ்வொரு டைமும் இப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு போகிறது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கு அது என்னென்ன அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க இவங்களுடைய கருத்து கடிப்புகள்லாம் இவங்க எப்படி கருத்து திணிப்புகளாக மாறி இன்னைக்கே அவங்க அம்பலப்பட்டு நிற்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம் வாருங்கள் நயர்களே நிகழ்ச்சியில் போகலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற

மற்றபடி ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஈவி கே வெற்றி பெறுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கருத்துக்கள் மெய்ப்பட்டு இருக்கிறது வரலாறை மாற்ற முடியவில்லை அப்படின்னு வச்சிங்களேன் தேர்தலில் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியின் இவி கே சிலங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் என்ன அளவுக்கு ஒரு வெற்றின்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லையா இந்த வெற்றி அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நானே வெற்றி பெறுவேன் தான் எதிர்பார்த்தேன் வெற்றி பெறுவோன்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த அளவிலான வாக்குகளை பெற்றிருந்தால் எதிர்த்து நின்ற அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் திரு தென்னரசு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு நின்ற திரு தென்னரசு அவர்கள் ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள்னு நினைக்கிறேன் நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே சுருங்கியிருக்கார் நாற்பத்தி நாலு அவர் வாங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர் திமுகவும் ஆனால் அதிமுகவும் ஆனால் நான் தனித்து நின்று தமிழ் தேசியம் பேசி இன உணர்வை கொண்டு நான் வெற்றி பெறுவேன் எங்களுக்குன்னு அந்த ஓட்டு வங்கி இருக்கும்ல எங்களுக்கான வாக்குகள் பணம் கொடுத்தாலும் மாறாது கொடுக்காட்டியும் மாறாது ஸோ எங்களுக்கு போடக்கூடிய வாக்காளர்கள் அங்கே போட்டிருவாங்க அப்படின்னு பண்ணாங்க அதே மாதிரி போட்டிருக்காங்க பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் நாலாவது தான் கொஞ்சம் பரிதாபமான நிலை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சியாக அமர்ந்த ஒரு கட்சி அடுத்த எம்ஜிஆராக பார்க்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களை தலைவராக கொண்ட அந்த கட்சி இன்றைக்கு ஆயிரத்தை தொட தொட்டதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கும் பின்னாடி போயிட்டு நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம்னா அதில் ஒரு ஒரு ஆயிரம் தான் இவங்க வாங்கியிருக்காங்க அவங்களே பத்தாயிரம் வாங்கியிருக்கும் போது இவங்க ஆயிரம் தான் வாங்கியிருக்கேன் ஸோ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஏறக்குறைய இதுக்கு முன்னாடி தேர்தலில் சந்திரகுமார் அவர்கள் அந்த தொகுதியில் தேமுதிக எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அந்த தொகுதியில் இன்னைக்கு அவங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு எந்தளவுக்கு அந்த கட்சி சிதைந்து போயிருக்கு எந்த அளவுக்கு பின்னோக்கி வந்திருக்கு அப்படின்றது இப்போது தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு இல்லை விட்டுங்கன்னா இது வந்து எல்லாரும் பேசுனது தான் இப்படி வந்திருக்கு இப்படி போனது இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் பேசியிருப்பாங்க நிறைய ஊடகங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பிரச்சனை இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னடான்னா இந்த தேர்தல்னு வந்துட்டாலே இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தேர்தல் நெருங்க நெருங்க நாங்கள் போய் களத்தை ஆராய் ஆரஞ்சிட்டு வந்தோம் போய் மக்களோட கருத்துக்களை கேட்டுட்டு வந்தோம் மக்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பெல்லாம் வாங்க பார்த்தீங்களா எதுக்கு மாரியமாக பேசணும் ஓப்பனாகவே சொல்கிறேன் அவருங்களேன் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன ஊடகம் வச்சுருக்காரு என்ன சார்பு நிலைப்பாட்டில் இருக்கார் என்ன போர்வையில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கடந்த சட்டமன்ற பொது தேர்தலப்பையும் ஒரு கருத்து கணிப்புலாம் நடத்தி விட்டிருந்தார் அவருடைய நிறுவனத்து சார்பாக நடத்தி இந்த கருத்து கணிப்பு நான் போய் மக்கள் மனதை ஆரஞ்சுட்டு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்கு அப்படி தான் நிறைய கருத்து கணிப்புலாம் விட்டுருந்தாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சமயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதாவது கிரவுண்ட் ரியா ரியாலிட்டி மாறுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கத்து மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க மாதிரி தெரியுது ஸோ அப்படி இதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்கும் வாய்ப்பு இருக்குது நடுவில் இப்படி கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லுறாரு இந்த சொல்கிறது எதுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியும் நாலு பின்ன ரிசல்ட் இப்படியும் போயிட்டால் நம்ம ஆமாம் இழுபரின்னு சொல்லுமே அது அப்படி போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பெரிய கருத்து கணிப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அந்த கருத்து கணிப்பெல்லாம் என்னவாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை நாங்கள் தான் சொன்னோம்ல இழுபரின்னு சொன்னோம்ல அதனால் இப்படி போயிடுச்சு அப்படின்னு விட்டார் ஒரு மிகப்பெரிய பொய்த்து போன ஒரு கருத்து கணிப்பாக இருந்தது அதே மாதிரி தான் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகவும் ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருந்தார் அவர் சொல்லியிருந்தார் வச்சிங்கன்னா என்ன சொன்னார்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பே இருக்க மாதிரி தெரியுது எப்படின்னா ரெட்டலை அவர்கிட்ட போயிடுச்சு ரெட்டலை கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய வெற்றி கோர்ட் வேற அவரை தலைமைன்னு அதிமுகவுக்கு தலைமை அப்படின்னா அங்கே கோர்ட் சொல்லவே இல்லை கோர்ட் வேற அதிமுகவுக்கு தலைமைன்ற மாதிரி சொல்லிடுச்சு ஸோ அதனால தொண்டர்கள்லாம் உத்வேகத்தோட இருக்காங்க உற்சாகமா இருக்காங்க தீர்ப்பு இப்படி வந்தது வேற அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி மாறுற மாதிரி கண்டிப்பா ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ரொம்ப நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது நிச்சயமாக அந்த வெற்றி வாய்ப்பு கூட இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் மிக பெரிய அளவுலலாம் செல்வாக்கோட அங்கே வாக்குகளை பெறும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ அப்படிலாம் இருக்கும் அப்படி அப்படின்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த மூத்த பத்திரிகையாளர் ஏன்னா எலெக்ஷன் முடிவு எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியும் சரி வச்சுக்கீங்களேன் அவர் சொன்னது மாதிரியா இருக்கட்டுமே ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெட்டலையே அவருக்கு போயிடுச்சு அவர் தான் ஒற்றை தலைமை என்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாருன்னு சொன்னாங்களே நான் பார்த்தேன் என்னங்க இந்த ஒரு அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம்தான் டஃப் ஃபைட்டா எனக்குரிய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகளை ஈவி கே சிலங்கோவன் பெற்றிருக்கிறார் அறுபத்தாயிராயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டில் அதிமுக இருக்கு எந்த மக்களுடைய மனதை போய் நீங்கள் கணிச்சிங்க எந்த கிரவுண்டை போய் நீங்கள் தூண்டி செக் பண்ணீங்க என்ன கருத்து கணிப்புங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யூடியூப்ஸில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் கேட்டுருக்கேன் நான் கேட்கல அதாவது ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னா ஒரு டைம் ஏதாவது மிஸ் ஆகலாம் பொய்யா போகலாம் ஓகே போற எல்லா கருத்து கணிப்புகளுமே மிஸ் ஆகிட்டே இருந்தால் அது என்ன கருத்து கணிப்பு இவங்க யார் மனதை போய் ஆராய்ஞ்சிருக்காங்க யாருடைய கருத்துக்களை போய் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவர் ஒரு பக்கம் வச்சுங்களேன் இன்னொரு பத்திரிகையாளர் அவர் டெல்லி பத்திரிகையாளர்னு கூட வச்சிங்களேன் டெல்லி பத்திரிகையாளர் ரொம்ப அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி உறுதியாயிடுச்சு மத்திய அரசு வந்து அதனுடைய உள்துறையை வச்சு போயிட்டு கிரவுண்டில் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அமித்ஷா அவர்களுக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதிமுகவோட வெற்றி உறுதி அதனால கிரவுண்டு மாறுது களம் மாறுது திமுக தோல்வியை சந்திக்கும் ஒரு பிளாக் மார்க் வரும் அப்படின்னு ஒரு டெல்லி பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் பேரை சொல்ல விரும்பல ஒரு டெல்லி பத்திரிகையாளர் அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க இவர் இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த திமுகன்னு எழுதுற இடத்துல தெரியாதனமா அதிமுகன்னு போயிருக்கும் போது அதனால கொஞ்சம் அப்படி மாத்தி சொல்லிட்டார் போல திமுக வெற்றி பெறும்ன்றத அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு போல இதே மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் பாருங்களேன் ஆஹ் சீமானவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளேஸ் இருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல அவர் ஒரு பெரிய சக்தியாக மாற்று சக்தியாக உருவெடுத்து அவருக்கான ஒரு விஷயத்தின் நிறைய பேர் சொன்னாங்க இந்த எலக்ஷனில் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி நாம் தமிழர் கூட ரெண்டாவது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தேர்தல் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்குமே யாரக்குறைய ஒரு முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசம் இருக்கு என்ன கருத்து கருத்து கணிப்பை நடத்துனாங்க எங்கே போய் நடத்துனாங்க அப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டாங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்களேன் அதாவது நாங்கள் கரெக்டாக தான் சொன்னோம் இருந்தாலும் பணம் கொடுத்து வெற்றி பெற்றாங்க பரணநாயகம் என்றுச்சு நிறைய பரிசு பொருள் கொடுத்துட்டாங்க நிறைய குத்துவிளக்கு கொடுத்துட்டாங்க நிறைய குக்கர் கொடுத்துட்டாங்க நிறைய காசு அமௌண்ட் அமௌண்ட்டாக போச்சு பிரியாணி கொடுத்தாங்க மது கொடுத்தாங்க ஸோ அதனால் அப்படி போட்டு வாக்குகளை வாங்கிட்டாங்க பட் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி தான் அதனால் நாங்கள் க கணிச்சது கரெக்டு தான் பட் ஆனால் இப்படி வாக்குகள் இப்படி செதிறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க வந்து இடைத்தேர்தலில் இப்போ புதுசாக தான் பார்க்குறாங்களா அல்லது இதுக்கு முன்னாடி தேர்தலை பார்க்காம புதுசாக கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு தெரில தேர்தலில் பணம் கொடுக்காம எந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கும் புரியல நான் கண்ட வரைக்கும் இது மாதிரி இது வரைக்கும் பெரும்பாலும் அது பணம் கொடுக்காம ஒரு தேர்தலை நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தேர்தலில் நிச்சயமாக பணம் புழங்கலை அப்படின்னு நான் சொல்லலை ரெண்டு ச தரப்புமே பணம் தான் உண்மை அதை ஈரோடு மக்களின் மனசாட்சிக்கு தெரியும் வெளியில யார் எப்படி பேசினாலும் நான் அந்த இப்போ எல்லாம் பார்ப்பேன் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் பணம் கொடுத்து தானே வாங்கினீங்களாம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த ஓட்டுகளை கொடுத்து நீங்கள் பணம் கொடுத்தானே வாங்கினீங்களாமே அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல நீங்கள் தான் அதிகமாக கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க இங்கே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை சொல்லும் போதும் அவங்களும் மறுக்கலை நாங்கள் கொடுக்கலான்றதை மறுக்கல இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எந்த அளவுக்கு பணம் புழங்கி இருக்குது அப்படின்றது அங்கே பேசுகிறவர்களுடைய மனசாட்டிக்கே தெரிந்து கட்சிக்காரர்களுடைய மனசாட்டிக்கே தேர்ந்து முழுமையாக அவங்க மறுக்காரு அளவுக்கு இந்த தேர்தலில் பணம் புழங்கி இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒன்று ஆனால் பணம் புழங்கிறதுனால இடைத்தேர்தலில் களம் மாறுமா தேர்தலில் கணம் மாறுமா இதுதான் ஒரு கருத்து கணிப்போட ஒரு ஒரு டேட்டாவா அப்படின்றது புரியவே மாட்டேங்குது இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு எந்த அடிப்படையில எடுக்கிறாங்கன்னு புரியல அப்படின்னா தேர்தலை பற்றி எந்த வித ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லாம இவங்க கருத்து கணிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் புரியுது பொதுவாகவே இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே இது இடைத்தேர்தல் பொது தேர்தல் எந்த தேர்தல்னு வந்துட்டாலே ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே அப்படி மாதிரி கூடி இவங்க பணம் வாங்கிட்டாங்க அவங்க பணம் வாங்குறத பற்றி சொல்கிறேன் இவங்க பணம் வாங்கிட்டாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல அதை நம்ம வெளிப்படையே சொல்ல முடியாது ஏதோ ஒரு கட்சியின் சார்பு நிலைப்பாட்டை எடுத்து அப்படியே இப்படி வந்துருச்சே இப்படி கூடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பை ஏற்றிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அப்பப்போ ஒரு தீனியை போட்டுட்டு இது மாதிரி தேர்தல் முடிந்த பிறகு அம்பலப்பட்டு போவது இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரே வாடிக்கையாக இருக்கிறது நாங்கள் ஒரே விஷயம் சொல்ல வரோம் கருத்து கணிப்பு நடத்துங்க கருத்து கணிப்பு அவசியம்தான் அது தேவை இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையாக போயிட்டு கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு கருத்து கணிப்பு சொல்லுங்கள் சும்மா நீங்கள் வாயில் வந்ததை அடிச்சு விட்டுட்டு கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் ஒரு கருத்து திணிப்பை நடத்தி மீண்டும் மக்களிடம் அம்பலப்பட்டு போகாதீர்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ இப்படி வந்துடுச்சா சோ ஓகே பணம் கொடுத்ததுனால ஜெயிச்சிடுச்சும்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த எலக்ஷன் வரும் அடுத்தது பார்க்க போயிருவாங்க போ போன பொய்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லி முடித்த பொய்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அடுத்த பொய்யை நோக்கி போயிடுவாங்க இப்படி தான் தமிழ்நாட்டில் சில பத்திரிகையாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்கள் அவருடைய அந்த கருத்து எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆராயணும் திணிப்புகளாக மாற்றக்கூடாது இன்னும் வருங்காலத்தில் இந்த எல்லாம் மாற்றி கொஞ்சமாவது இந்த கிரவுண்டை தோண்டி எடுத்து கொஞ்சம் கருத்து கணிப்பை நடத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடனு பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாக இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சு தான் நியூஸ் எழுதுறாங்களா உண்மையான செய்தியைத்தான் தர்றாங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜால்ரா அடிக்கிறாங்களா உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா இப்படி பல்வேறு குழப்பங்களோடு தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது திஸ் இஸ் தமிழ் காம் ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் திஸ் இஸ் தமிழ் காம்